கும்மாளமாம் கும்மாளம். இந்த பாடல் எதற்கு அப்படின்னா, இந்த பாடல் வந்து வகைப்படுத்துதல். என்னென்ன வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு சூழலில் இருக்கக்கூடிய பொருள்களை வண்ணத்தின் அடிப்படையில் நாம் வகை பிரிக்கிறோம். புரியுதா? வண்ணத்தின் அடிப்படையில் வகை பிரிக்கிறோம். பாருங்கள் அதில் என்னென்ன வருது அப்படின்னா, பறவைகள், அப்புறம் வேறு என்ன இருக்கு, காய்கறிகள், பழங்கள், பூக்கள், பறவைகள், இவையெல்லாம் எப்படி இருக்குது, வெவ்வேறு நிறங்களாக இருக்குது இல்லையா. அதெல்லாம் என்ன வண்ணத்தின் அடிப்படையில் நாம் பிரித்து பார்க்க போகிறோம். பாருங்கள், பறவைகள், விலங்குகள், பூக்கள், காய்கள், இவற்றை நாம் வகைப்படுத்த தெரியணும். புரியுதாப்ப? தெரியுதா உங்களுக்கு வகைப்படுத்துதல் அப்படின்னா? அடுத்தது, பொருள்களில் வழவழப்பானது எது, சொரசொரப்பானது எது என்பதையெல்லாம் நம்ம வந்து படித்தோம் இல்லையா. வழவழப்பான பொருள் என்ன படித்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். காலையில் ஆப்பிள். சொரசொரப்பான பொருள் அப்போ ஒவ்வொரு பொருளும் பழங்களில் காய்கறிகளில் சொரசொரப்பானவை வழவழப்பானவைன்னு நிறையா இருக்கு. இருக்கா இருக்கா இல்லையா? சரி, இப்போ அதை அடிப்படையில் தான் நாம் அனுமானித்தல் வாயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி, சத்தம் போட்டு பாடாதம பொறுமையாக பாடுங்க. கும்மாளம்மா கும்மாளம், கும்மாளம்மா கும்மாளம், கொல்லைப்புற தோட்டத்திலே, கொல்லைப்புற தோட்டத்திலே, கும்மாளம்மா கும்மாளம், கும்மாளம்மா கும்மாளம், காக்கா குயில் குருவியும் கருப்பு கருப்பு என்றதாம், காக்கா குயில் குருவியும் கருப்பு கருப்பு என்றதாம், பட்டாணியா வரை வெண்டையும், பட்டாணியா வரை வெண்டையும், பட்டாணியா வரை வெண்டையும், பச்சை பச்சை என்றதாம், மாதுளை தக்காளி ஆப்பிலும், மாதுளை தக்காளி ஆப்பிலும், சிவப்பு சிவப்பு என்றதாம், மாதுளை தக்காளி ஆப்பிலும், சிவப்பு சிவப்பு என்றதாம், ஆவாரம் சாமந்தி கொன்றையும், ஆவாரம் சாமந்தி கொன்றையும், மஞ்சள் மஞ்சள் என்றதாம், கொக்கு புறா அன்னமும், கொக்கு புறா அன்னமும், வெள்ளை வெள்ளை பூவும் பழமும் காய்களும், வானில் பறக்கும் பறவைகளும், வானில் பறக்கும் பறவைகளும், ஒன்றாய் சேர்ந்து மகிழ்ச்சியாய் ஒற்றுமையாய் வாழ்ந்ததாம், ஒற்றுமையாய் வாழ்ந்ததாம், கும்மாளம் ஆம் கும்மாளம், கும்மாளம் ஆம் கும்மாளம், கும்மாளம் ஆம் கும்மாளம். இப்போ புரியுதுங்களா? இதில் என்னென்ன பறவைகள்லாம் நம்ம பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். காக்கா குயில் குருவி, காக்கா குயில் குருவி பார்த்துமா. அடுத்தது காய்கறி வந்து பட்டாணி அவரை வெண்டை, பட்டாணி அவரை வெண்டைக்காய். அடுத்தது பறவைகள் என்ன பார்த்தோம், கொக்கு புறா அன்னம், கொக்கு புறா புரியுதுங்களா. அடுத்தது அடுத்தது என்ன பார்த்தோம் பாருங்க, பூவும் பழங்கமும் காய்களும், பூவும் பழமும் காய்களும், இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா, பார்த்துமா இல்லையா, பார்த்தோம். இப்போ நம்ம வந்து வகைப்படுத்த தெரியணும். நமக்கு வகைப்படுத்த தெரியுமா? இதில் என்னென்ன நிறங்கள் பார்த்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இதில் என்னென்ன நிறங்கள்லாம் படித்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம், திருப்பி சொல்லுங்கள். கருப்பு, அப்புறம் வெள்ளை, மஞ்சள், ஒவ்வொருத்தராக சொல்லு, ஒருத்தர் சொல்லு, யார் சொல்லுவா, கருப்பு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் கும்பலாக சொல்லக்கூடாது, ஒருத்தராக சொல்லு சொல்லு, வெள்ளை, அப்புறம் சிவப்பு, அப்புறம் பச்சை,
மஞ்சள். இப்ப எல்லாம் சொன்னீங்களா, தெரியுதா உங்களுக்கு என்னென்ன நிறங்கள் பார்த்தோம் தெரியுதா? இப்ப இந்த காய்கறிகள்ல பெரியது சிறியது வழவழப்பானவை சொரசொரப்பானவை எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிப்பீங்களா? வீட்டுக்கு போய் அல்லது காய்கறி கடைக்கு அம்மா கூட அப்பா கூட போய் அந்த காய்கறி கடையில் எந்தெந்த காய்கறிகள் வழவழப்பானவை, எந்தெந்த காய்கறிகள் சொரசொரப்பாக, கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும். தக்காளி எப்படி இருக்கும், வழவழப்பாக இருக்கும். பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? வெண்டைக்காய் எப்படி இருக்கும், வெண்டைக்காய், கத்திரிக்காய். இது போல பழங்கள் பழக்கடைக்கும் போய் என்ன பண்ணலாம், நம்ம பழக்கடையிலையும் போய் இது போல நம்ம தெரிஞ்சுக்கணும், வகைப்படுத்த தெரியணும். என்ன தெரியணும், வகைப்படுத்த தெரியணும். செய்வீங்களா?